நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூர்த்தியில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் களம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் இந்த எபிசோடில் ராகு கேது பேச்சு புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் ஆங்கில தேதி 8/10/2023 அன்று மேஷத்தில் இருக்கும் ராகு பகவான் மீனத்திற்கும் அதே நேரத்தில் துலாத்தில் இருக்கும் கேது பகவான் கன்னிக்கும் பெயர்ச்சியாகி 12 ராசிகளுக்கும் 18 மாதங்கள் 1.5 ஆண்டு காலம் பலன் தரப்போகிறார்கள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். முதல்ல ராகு கேதுக்கள் என்றால் சாயா கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன், சந்திரன், குரு, சனி, செவ்வாய், புதன் இப்படி எல்லா கிரகங்களையும் விட அதாவது சனி பகவான், குரு பகவான், சூரியன், சந்திரனை விட எல்லா கிரகங்களை விட மிக மிக வலிமையானது இந்த ராகு கேதுக்கள். வலிமை பொருந்திய கிரகமாக இருந்தது சாயா கிரகம்னு பேர். இந்த ராகு பகவான் இருக்கிற இடத்த, அதாவது ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது, ராகு இருக்கிற வீட்டினுடைய ஏஜென்ட்டாக செயல்படுவார். யார் வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டு வேலையை செய்வார். கேது பகவானும் அதே போலத்தான் அந்த வேலை, அதாவது கிரகங்கள் வாங்கிய, அதாவது எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டு பலன், எந்த நட்சத்திர சாரத்தில் இயங்குகிறார்களோ அதனுடைய பலன், எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதோ அதனுடைய ஆதிபத்திய பலன், எந்த கிரகம் ராகுவை கேதுவை பார்க்கிறதோ அதனுடைய பலனையும் உள்வாங்கி செய்யக்கூடிய வலிமை பொருந்திய கிரகம். அதாவது குரு பெயர்ச்சின்னா மக்களுக்கு ஒரு சந்தோஷம், சனி பெயர்ச்சின்னா பயம், ராகு கேது பெயர்ச்சி கூட பயப்படுறாங்க. ஏன்னா பாம்பு இல்லையா, இது ஏதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவோம் ராகு கேது. ஏன்னா ராகு வந்து நல்ல இடத்துல உட்காந்தால் நல்லது செய்வார் அப்படின்னு, கெட்ட இடத்துல உட்காரும்போது கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன்னு போக வேண்டிய சூழ்நிலை வரும், அசிங்கம் அவமானங்கள் பர வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போது இந்த ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார். குரு வீட்டில் அமர்வது என்பது மிக சிறப்பு. அதே போல் கன்னியில் கேது பகவான், அதாவது சாதாரணமாகவே இந்த ராகு கேதுக்கள் கன்னி வீட்டில் உட்காந்தால் இன்னும் நல்ல பலனை தரும். அதாவது மேஷத்தில் ராகு உட்கார்ந்தார், மேஷம், கடகம், ரிஷபம், கன்னி இப்படி ஆமேடம் எருதுசுரான் நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகும் அமைமையாயின் ராஜயோக பலனை தந்திடுவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போது இந்த கேது பகவான் ரொம்ப ரொம்ப வலிமையான இடத்துல உட்கார்றார். ராகு பொறுத்தவரையிலையும் குரு வீட்டில் தான் இருக்கிறார், குருவனுடைய வேலையை செய்ய போகிறார். இப்போது இந்த கிரகங்களுக்கு பரிகாரம், ஒரு பயம் இருக்குல்ல, ராகு கேது எதாவது பிரச்சனை பண்ணிடுவோன்னு பயப்படுறாங்க 18 மாத காலம். அப்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னும்பொழுது பரிகாரங்கள் பண்ணுவது மிக சிறப்பு. காலகஸ்தி போகலாம், கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம் இப்படி போய் இந்த ராகு கேதுக்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பு. அதுலேயும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் 4 தீபம் போடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பரிகாரம் ஓரளவுக்கு நன்மை பயக்கும். ராகு கேதுக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சடனாக செய்வாங்க, திடீர்னு செய்வாங்க, எப்போ செய்வாங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. இப்போ இது எஸ்டாப்ளிஷ்டு ஜோசியர்களுக்கே கூட
இந்த ராகு கேதுகளுடைய நாடியை பிடிக்க முடியாது, பிடி முடியாது. அதாவது அவங்க என்ன தசை புத்தி போகுது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அவங்களால் என்ன பலன் ப்ரெடிக்ஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சரியாக சொல்ல முடியாது யாராலேயும். அந்த அளவுக்கு ராகு கேதுக்களுடைய பலனை சொல்வது என்பது மிக மிக கடினம். எப்படி சொன்னாலும் அப்படி பறந்து போயிடும். ராகு வந்து இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார், கேது பகவான் இருக்கிற இடத்த சுருக்குவார். உதாரணத்துக்கு ஒரு பத்தாம் இடத்துல ராகு வராது சொன்னால் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா காசு பணமே இல்லைங்க. ஒரு 1 லட்சம் ரூபா வச்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னா கடைசியில் பார்த்தா ஒரு 5 லட்சம் ரூபாயில் கொண்டாந்து விடுவார். அவர் பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு பேர் அவருக்கு. எங்கே தான் எப்படி கடன் கட்சிதுன்னு தெரியலீங்க, கேட்ட இடத்துல கொடுத்தாங்க, கட்சியில் 5 லட்சம் ரூபா ஆகிப்போச்சு கடையை ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அதே போல் பத்தாம் இடத்துல கேது இருந்ததுன்னு வச்சிங்க, அது இருக்கிற கடையை சுருக்கிடுவார். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா அது பூரா அவங்க காணாமல் போயிடும். இருக்கிறத சுருக்கக்கூடியவர் இந்த கேது பகவான். இப்படி ஆன போதிலும் கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள் 3, 6, 11 அதாவது 3ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ, 6ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ, 11ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ அமர்ந்தார் என்று அதாவது சஞ்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அருமையான பலனை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. இப்படி எல்லா கிரகங்களை விட வலிமை பொருந்தியது இந்த ராகு கேதுக்களாக இருக்கிறதால ரொம்பவும் அதை கண்டு பயப்பட வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு ராசியாக இந்த ராகு கேதுக்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. துலா ராசி கால புருஷனுக்கு 7வது ராசி, சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த துலா ராசி அன்பர்கள் ரொம்பவும் நளினமானவர்கள், எந்த ஒரு இடியாப்ப சிக்கலையும் ஈஸியாக எடுத்து சரி பண்ணக்கூடியவர்கள், பொறுமைசாலிகள்னு சொல்லலாம். ஆனால் அவங்க விஷயத்தில் அவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்க விஷயத்தில் ரொம்ப பொறுமை காத்து அதை சரி செய்யக்கூடியவர்கள். நீதிமான்கள் அதை சரியாக இருப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அவங்க அதே நேரத்தில் இது நாள் வரைக்கும் ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருந்தார், அமக்கலமாக இருந்துச்சு. ராகு அளப்பரிய பலனை தந்தார் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக. தொழில் நல்லா போச்சு, அதுவும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தந்தது, சிறப்பாக இருந்தது. ஆனால் ராசியில் கேது இருந்து சில பிரச்சனைகளையே கொடுத்தார். இது கடந்த 18 மாத காலத்தினுடைய சாராம்சம். இப்போது இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னும்பொழுது மீனத்துக்கு ராகு 6ஆம் இடம், 12ல் கேது கண்ணில். இப்போது 6ஆம் இடத்து ராகு ரொம்ப ரொம்ப அற்புதங்க. 6ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் அமரணும், அமர்ந்து 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ 6ஆம் இடத்து ராகுன்னு சொன்னால் 7ல் ராகு இருக்கும்போதே உங்களுக்கு நல்லா செஞ்சுது, இப்போது 6ல் ராகு இன்னும் சொல்லவே தேவையில்லை. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, இனி வெற்றி மயம்தான், ஜெயம், வெற்றி உங்களுக்கு ஜெயம் உங்களுக்குன்னு சொல்லணும். அற்புதமான ஒரு காலகட்டங்கள். அதுலேயே குறிப்பாக அந்த ராகு 6ல் இருந்தால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இளைஞர்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் மேலதிகாரி சக ஊழியர்கள் ஆதரவோடு வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். சொந்த தொழில் பண்ணாலும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல பணியாளர்களாக கிடைப்பார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். சூப்பரான காலகட்டம் இந்த 18 மாதமும் இந்த ராகு பகவான் பலன்களை அள்ளி வாரி வழங்கப் போகிறார் என்று சொன்னால் மிகையாகாது. தொழில் ரீதியாக உங்களுக்கு பாருங்கள், அங்கேருந்து அதுவும் 3, 11 பார்வை இருக்கு இல்லையா, அப்போது உங்களை பொறுத்த வரலையும் தொழில் ரீதியாக ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க.
தொட்டதெல்லாம் தொடங்கும். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். வேலை வாய்ப்புக்காக காத்திருத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே நான் வேலையில் இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய ஆதரவு, இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது. எதிரிகளே இருக்க மாட்டாங்க. ஆறில் ராகு எதிரிகளே, அதாவது அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லுங்க, ஆறில் ராகு இருந்தால் எதிரிகளே இருக்க மாட்டாங்க. துவம்சம் பண்ணிடலாம் எதிரியை. அவங்க எது பண்ணாலும் அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவாக, நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும். கடன் சுமை இருக்காது, கடன் சுமை இருக்காது. கடன் படிப்படியாக குறைஞ்சி குறைஞ்சிச்சின்னா புதுசாக கடன் வாங்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, வாங்கிக்கிங்க, சுப செலவுக்கு உதவும். உடல் ஆரோக்கியத்தில் கடந்த காலங்கள் பிரச்சனைகளை தந்தது. 18 மாத காலமாக தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது. மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, இல்லை உங்களுக்கே சரியில்லை, குடும்பத்தாரில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த காலகட்டங்கள் உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ரொம்ப பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம். தொட்டதெல்லாம் தொடங்க போகும். தொழிலில் வெற்றி, உத்தியோகத்தில் வெற்றி. ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம், நீங்கள் தான் செலெக்ஷன் ஆக போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க, அவங்கள பார்த்து நீங்கள் பயப்படுவீங்க, ஐயோ நம்மளை விட பெரிய படி படிச்சிருக்காரு, அவர் இதான் செலெக்ஷன் ஆகிடுவாரோ. கடைசியில் நீங்கள் தான் ஜெயம். நேரம் உங்களுக்கான நேரம் இது, உங்களுக்கான கவுண்டவுன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து, அதுலேயும் சோசியல் மீடியா, சினிமா, தொலைக்காட்சி துறை, இப்படி இதில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், இப்படி பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. ஏன்னா இது வந்து சுக்கனுடைய ஆதிக்கம் இல்லையா. சுக்கனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் நல்ல ஷைன் பண்ணுவாங்க, பிரகாசம் அடைவார்கள். பிரகாசம் அடைவார்கள் என்று சொன்னால் பிரபலம் அடைவார்கள், நல்ல சம்பாத்தியம் பெறுவார்கள், முக்கிய பிரமுகராக, அதாவது விஐபியாக மாறுவீங்க. சாதாரண நிலையில் இருந்தவங்க விஐபியாக மாறுவீங்க. எல்லாம் வந்து காலம் கிரகங்கள் கையில், நம்ம கையில் கிடையாது. கிரகங்கள் நினச்சா நம்மளை உண்மை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துரும். அது சரியில்லை, சரியான படிக்கு இல்லைன்னா நமக்கு அதில் பாதாளத்தில் கொண்டு சொருகிடும். ராகு உங்களை பெரிய அரசனாக்குவார். பெரிய லெவலில் உங்களை வந்து பணக்கார, அதாவது உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபிட்சத்தை தருவார். அற்புதமான ஒரு நிலை. 4வது இடத்தை பார்ப்பார். ஸோ வீடு, வாசல், காரு, பங்களா, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, பிள்ளைகளுடைய கல்வி, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு பொறுத்தவரையிலையும் அளப்பரிய பலனை தர இருக்கிறார் இந்த 18 மாத காலமும். இந்த துலா ராசிக்கு அற்புதம், அற்புதம். இது வந்து 30% தாங்க அற்புதம்னா உடனே நிறைய பேர் எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு பதிவு போடுறீங்க. இது 30% தான். கோச்சாரம் என்பது 30%. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதனுடைய தசாபுத்தி 70%. அது சரியாக இருந்தால் இது ஒரு 30 சேர்த்து கைகோத்து நிற்கும். அது சரியில்லை, இதுவும் சரியில்லைன்னா கொண்டு போய் பிரச்சனையில் கொண்டு போய் விடும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராகு கேதுக்கள், சனி பகவான், குரு பகவான், இந்த வருட கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் நல்லது செய்வார்கள். இப்போ 6, அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொன்னான். அப்போ 6வது இடம் என்பது இந்த ராகுக்கு உகந்த இடம், அற்புதமான இடம். வெற்றி, எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிரிகளே கிடையாது. இது வரைக்கும் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ்னு எதாக இருந்திருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும். அக்கம் பக்கம் சண்டைக்கு வந்திருப்பாங்க, வரப்பு சண்டை, வாய்க்கா சண்டைன்னு, பங்காளிக்கு சண்டை, இப்போ எல்லாம் கப்ஷிப்புன்னு அடங்கிடுவாங்க. எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அவன் தோலை காணது, துண்டை காணதோ காணணும்னு ஓடிடுவாங்க. சரி,
கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது பன்னெண்டாம் இடத்தில் கேது இருப்பார். பன்னெண்டாம் இடம் என்பது துஷ்டானம் தான், ஆனால் அங்கே போய் கேது இருக்கிற இடம் சுருக்கிடுவார்ல, அப்போது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். கோயில் கோயிலாக போயிட்டு வருவீங்க, அதுவும் வெளிநாடு வெளி மாநிலம் அப்படி கோயில் கோயிலாக சுற்றக்கூடிய தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தூக்கமே வராது, தூக்கம் வராது, வேலை வேலைக்கு அதாவது சரியானபடிக்கு நீங்கள் வந்து தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, தூக்கமின்மை அப்படின்னு சொல்லணும். மற்றபடி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், ஆன்மீகத்திற்காக செலவு செய்வீர்கள். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க, தான தர்மங்கள் செய்வீங்க, மற்றபடி உங்களுக்கு இந்த மூன்றாம் இடத்தை அதாவது ரெண்டாம் இடத்தை கேது பார்க்குறதால பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ராகு பொறுத்தவரையிலையும் 100% வெற்றி, கேது உங்களுக்கு தோல்வி. கேதுவால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கோயில் குளம்னு ஆன்மீகத்துக்கு போயிடுவீங்க. மற்றபடி ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னா அதுவும் வெளிநாடு போயிட்டு வேலை பார்க்கலாம், இல்லை வெளிநாடு போய் சுற்றிட்டு வரலாம், டூர் போயிட்டு வரலாம், இப்படி தான் பண்ண முடியும் ஒழிய. மற்றபடி இந்த ராகு கேதுக்கள் இந்த துலா ராசிக்கு இப்பேற்பட்ட பலனை தரும்னா இந்த ராகு மட்டும்தான் பலன் தருவார். கேது அந்த அளவுக்கு உங்களுக்கு கேதுவுக்கு ஏதாவது கெடுதல் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் கீழ்பெரும்பள்ளம் போங்க, இல்லை பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் நினச்சது சாதிக்க போகிறீங்க. உங்கள் காட்டில் மழை. இந்த ராசி அன்பர்கள் எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி. வெற்றி ஒன்று தான் உங்களுடைய தாரக மந்திரமாக அமையப் போகிறது. நீங்கள் நினச்சதையும் சாதிப்பீங்க, நினைக்காததையும் சாதிப்பீங்க.